ஹலோ கைஸ், தீக்ஷ் ஹோம் ஸ்பேஸ்லேருந்து இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வேளச்சேரி தண்டீஸ்வரம்ல ஒரு சைட் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ரெனோவேஷன் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. அது எப்படி இருக்குன்றது நான் பாட் பாட்டாக காட்டுறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஸ்டேஜ் வந்து ஃபினிஷ் ஆக சொல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பாரிஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ், எப்படி நல்லா பண்ணியிருக்குமா எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிவ்யூஸ் நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பில்டிங்கில் வந்து என்ன கிரிட்டிக்கலான விஷயங்கள் என்ன இருக்குது, ஸோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்ன இருக்குன்றத வந்து நான் காட்டுறேன். ப்ளஸ் வந்து இந்த பில்டிங் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் வரும்போது டைல் ஒர்க் கம்ப்ளீட்டாக வந்து வால்ஸ் இன்டர்சேஞ்சிங் பண்ணுறோம். ஸோ கிச்சன் கிரியேட் பண்ணுறோம் புதுசாக, அண்ட் எலிவேஷன் மேபி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 35 இயர்ஸ் ஓல்டு பார்ட் பார்ட்டாக கட்டியிருக்காங்க. லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் சில இடங்களில் மட்டும் காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லோட் பேரிங் யூஸ் பண்ண இடத்துல வந்து அந்த வால் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம புதுசாக வந்து அந்த ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோம், ஸோ லீக்கெல்லாம் எப்படி அட்டன் பண்ணுறோன்றத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து அப்பப்போ ஒரு ஒரு பார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அந்த பார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பெட்ரூம், அது ஆக்சுவலி கிச்சனை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி பேக்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு 9 இன்ச் மெயின் வால் காட்டியிருக்கேன் பாருங்க, கீழே ப்ரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது இங்கே கிரியேட் பண்ண பிறகு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு போர்ஷன் மாதிரி மாறிடும். ஸோ ரெண்டுமே ஈச் கோயிங் டு பி 1 BHK. ஸோ இப்போ இங்கே ஜாக்கீஸ் கொடுத்து வந்து, அதாவது ப்ராப்ஸ் கொடுத்து வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம் பில்டிங்கை. எதுக்காகனா இந்த பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த பார்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒயிட் கலர் ஏரியா இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஒரு பீம் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பீமுக்கான சப்போர்ட் இங்கே பண்ணியிருக்க பிரிக் ஒர்க் லோட் பேரிங் மாதிரி, சென்ட்ரலில் ஒரு லோட் பேரிங் ஒரு 3 ஃபீட் வச்சுருக்கோம், அண்ட் கார்னரில் ஒரு 1 ஃபீட்டுக்கு வந்து லோட் பேரிங் மாதிரி வந்து பிரிக் ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து ஒரு பீம் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா, நான் அது பேக்கில் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ இது கிச்சன் வந்து ஆக்சுவலி இங்கே ஒரு பெட்ரூம் இருந்தது. ஸோ அதை கிச்சனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸிட் டோர் அண்ட் விண்டோ அண்ட் ஒரு ஓப்பன் கிச்சன் டைப்பில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஒரு வால் ஒன்று பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து ஒரு யூனிட். ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் வால்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ண பிளான் படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வால்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர், பாத்ரூம்லேருந்து எல்லாமே வந்து 9 இன்ச் பிரிக் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்லேயும் கம்ப்ளீட்டாக வந்து பிளம்பிங் லைன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஆஸ் அது வந்து ரொம்ப ஓல்டுன்றதுனால மேபி கிளாக் இருக்கலாம், இல்லை வந்து சால்ட் ஃபார்மேஷன் இருக்கலாம், பைப்ஸ்லாம் வந்து லீக்கேஜ் இருந்தது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கோம் அதை. அண்ட் இந்த இப்போ நம்ம காட்டின ரூம் வந்து ஒரு கிச்சன் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோரோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணி அதை பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் காட்டியிருக்கேன். அண்ட் இந்த பேரண்ட் வாலை தான் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த இடத்துல எங்கெங்கே நம்மளோட பிளான் படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வால்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் செட்பேக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக ஆக்சுவலி காட்டுறேன்னா, நாளைக்கு இதே பொசிஷன் இதே மாதிரி காட்ட சொல்ல உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும், எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்ற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது க்ளோஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ஒரு என்ட்ரி இருந்தது, அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ புதுசாக வந்து பிளான் படி ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கார் பார்க்கிங் ஏரியா. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் மிட் லேண்டிங்லேயே வந்து ரைட்டில் ஒரு பாத்ரூமும் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரூம் இருக்குது. ஸோ இது ஆஃபீஸ் மாதிரி கேட்டிருக்காங்க, ஆஃபீஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பழைய ஒயர்ஸை ரிமூவ் பண்ணி, பழைய உடன் பாக்ஸ் ஸ்விட்சஸ்லாம் ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரிக்கே மாற்றுறோம். ஸோ பைப்ஸ் மட்டும் வாலில் வந்து இருக்க போது, மற்ற ஒயரிங் அந்த பாக்ஸஸ் ஆங்கர் ரூமோ இல்லை மெட்டல் பாக்ஸஸை ரிமூவ் பண்ணுறோம், ஒயர்ஸை ஆட்டோமேட்டிக்காக மாற்ற தான் போகிறோம். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கில் A to Z வந்து மாறப்போகுது. இப்போ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லை இப்போ காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு, சேம் கீழே இருக்க மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர். பட் என்ன ஒன்று, கீழே வந்து ரெண்டு போர்ஷனாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டியிருந்தேன், இதில் வந்து ஒரே போர்ஷனாக இருக்குது. இப்போ ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லீக் ஆனதுனால ராட்லாம் ரொம்ப வந்து டிட்டரேஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோன்னா, எதிர் வெல்டிங் பண்ணிவிடுவோம், இல்லைனா வந்து நம்ம மறுபடியும் அகெயின் வந்து அந்த கட் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி மறுபடியும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி வந்து அதை பிளாஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ பாத்ரூம் வந்து இனிஷியலாக வந்து பிளாஸ்டிக் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை, கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே காட்டின மாதிரி உங்களுக்கு சேம் கிச்சன் வருது. பட் என்ன ஒன்று, இந்த கிச்சனை வந்து ரீடைன் பண்ணிக்கிறோம். ஸோ மேலே வந்து ஏன்னா சிங்கிள் போர்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால, இப்போ நான் காட்டின இடங்கள்லாம் இப்போ காட்டிகிட்டு இருக்க இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லோ ரூஃப் அண்ட் வால்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கோம், பிகாஸ் கன்ஜஸ்டடாக ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சிட் அவுட் ஆர் பால்கனி மாதிரி ஒரு ஏரியா. ஸோ மேலே வந்து நார்மலாக நம்மளுக்கு ஆஸ்பஸ்டாஸ் ஷீட் இருந்தது. ஸோ ஆஸ்பஸ்டாஸ் ஷீட் வந்து ஒரு ஹெல்த்துக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது ஹெல்த் எஃபெக்ட்னால வந்து ஹார்ம்ஃபுல் ஹெல்த் எஃபெக்ட் காஸ் பண்ணுதுன்றதுனால வந்து அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அது நிறைய சேஃப்டி ரூல்ஸில் இருக்குது.
ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்டல் ஷீட்டிங் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. இது வந்து நம்மளுக்கு டிபி கன்சீல் பண்ணியிருக்கோம். ஸோ டிபி வெளியிலேருந்து அதான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கலோட பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏ டு செட் மாற்றியிருக்கேன். அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து லாஃப்ட்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். சேம் எல்லா பாத்ரூமும் வந்து ப்ளம்பிங் லைன்ஸ் ஏ டு செட் மாறுது. ஸோ ரெனோவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓல்டு பில்டிங் எடுத்தோன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் கண்டிப்பாக மாறப்போகுது. டைல்ஸ் ஒர்க் ப்ளம்பிங் மாற்றுறதுனால மாற்ற தான் போகிறோம். ஃப்ளோர் டைல் வந்து இப்போ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ரீடைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டோர்ஸும் சேம் தான். டோர் நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரேம்ஸ் வச்சுட்டு டோர் ஷட்டர்ஸ் மட்டும் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அது உங்களோட கிளைண்ட்டோட நீங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது மாறப்போகும். இது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியாவுக்கு மேலே இருக்க ஷெட் ஏரியா நம்மளுக்கு. ஸோ இங்கே ஷெட்டு வரப்போது அதுக்கு முன்னாடி அந்த இப்போ நான் காட்டின ஏரியா வந்து க்ளீன் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் பண்ணிவிட்டு ஷெட் போட்டுக்கோம். ஸோ ஹெட்ரூம் போயிட்டுருக்கோம் டெரஸ்க்கு. இது டெரஸும் வந்து இப்போ நம்ம கிளே டைல் ஃபுல்லாக வந்து பாசினால் வந்து இதுவாகிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அகெயின் வந்து பாயிண்டிங் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷீட் தான் ஆக்சுவலி நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆஸ்பெஸ்டாஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்டல் ப்ரூஃபிங் ஷீட் பண்ணியிருக்கோம். ஜிண்டால்னு சொல்லிட்டு கம்பெனி ப்ராண்ட் தான் போட்டிருக்கோம். ஸோ நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்கும் அதில். அண்ட் பில்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாசி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி அகெயின் வந்து கிராக்லாம் அட்டன் பண்ணி பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் ரினோவேஷன் இது இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும். இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் இருக்குது ஆக்சுவலி. நம்ம அதை வந்து ப்ராப்பராக கரெக்டான டைமில் வந்து சரி பண்ணிட்டோன்னா இன்னும் அந்த பில்டிங்கோட பீரியட் வந்து 10 to 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டர் ப்ராப்ளம் தான் வந்து இருக்கிறதுலே பில்டிங்கில் மேஜர் ப்ராப்ளம். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே பில்டிங்கை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பில்டிங்கோட சைட் செட் பேக்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன். கம்ப்ளீட் ப்ளம்பிங் லைன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம். பில்டிங்கோட கண்டிஷனுக்காக ஆக்சுவலி காட்டிகிட்ருக்கேன். இதுதான் வந்து சைட்டோட ப்ரெசன்ட் கண்டிஷன். ஸோ இப்போ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 week ஸ்பேன் போயிட்டுருக்கு. ஸோ இதே வீடு லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்றத வந்து நான் இதே பொசிஷனில் நின்று உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள். இதே மாதிரி வந்து வாக் த்ரூ காட்டுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.